பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாக இருப்பது மனிதனுடைய ஒரு அல்டிமேட் கோல். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். இது விரும்புவது தவறா? இல்லை, விரும்புவதில் எந்த விதமான தவறும் இல்லை. சொல்லப்போனால் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே செய்கிறோம், திட்டமிடுகிறோம், யோசிக்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் பாவ மனிதன் பாவத்தில் சந்தோஷத்தை தேட பார்க்கிறான். உள்ள குடிக்கிறவன் குடியின் மூலமாக, அல்லது மாம்ச இச்சைகளில் வாழ்கிறவன் மாம்ச இச்சைகளின் மூலமாக, ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவன் சந்தோஷப்படுகிறான். ஏன்? மற்றவர்கள் கெடும் பொழுதும் கூட அவன் சந்தோஷமாக காணப்படுகிறான். இது அவனுடைய விழுந்து போன தன்மை. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். சந்தோஷம் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது அவனை முத்தரிக்கிறார் என்று அழகாக பார்க்கிறோம். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அந்த எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நான் முத்திரை போடப்பட்டவன், நான் முத்திரை போடப்பட்டவள். இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முத்திரை போடப்பட்டவர்கள். எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முத்திரை போடப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் முத்திரை போடப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் அவர்களில் வாசம் பண்ணுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய கனியின் மூலமாக எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையே ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அழகான கனிகளை வெளிப்படுத்துகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், மிக அழகான இந்த கனிகளை ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்துகிறார். ஒரு விசுவாசி அவன் வெளியே அழகுள்ளவன் அல்ல, ஆனால் அவன் ஆத்மா பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதனால் அழகுள்ளவனாக, அழகுள்ளவர்களாக காணப்படுகிறார். என்ன ஒரு அருமையான சந்தோஷம் அது. நன்றி.